விவேக்ஸ் வழங்கும் 100 days பிக் டீல் மொபைல் லேப்டாப் ஸ்மார்ட் வாட்ச்னு எது வாங்கினாலும் அஷூட் கிஃப்ட்ஸோட பிஎம்டபிள்யூ பைக் வின் பண்ண சான்ஸ் இருக்கு. நிறைய வெரைட்டி கம்மி பிரைஸ்ல. கொலிஜியம் விவகாரத்தில் மத்திய அரசுக்கும் உச்சநீதிமன்றத்திற்கும் கருத்து முரண் நீடிக்கும் நிலையில் அதுபற்றி அரசியல் பிரிவு ஆசிரியர் கார்த்திகேயன் அளித்த தகவல்களை பார்க்கலாம். கொலிஜியம் விவகாரம் தொடர்பாக உச்சநீதிமன்றத்திற்கும் மத்திய அரசுக்கும் இடையேயான கருத்து வேறுபாடு உச்சகட்டத்தை எட்டியிருக்கு. கொலிஜியம் அப்படின்ற அமைப்பு தான் உச்சநீதிமன்ற உயர்நீதிமன்ற நீதிபதிகளை நியமனம் செய்யும் அமைப்பு. உச்சநீதிமன்றத்தின் தலைமை நீதிபதி, உச்சநீதிமன்றத்தின் 4 மூத்த நீதிபதிகள் இந்த கொலிஜியம் அமைப்பில் இருப்பாங்க. அவங்க தான் உச்சநீதிமன்ற உயர்நீதிமன்ற நீதிபதிகளை நியமனம் செய்வார்கள். கொலிஜியம் அமைப்பில் மத்திய அரசின் பிரதிநிதியும் வேணும் அப்படின்னு மத்திய அரசு கேட்குது. ஆனால் அதற்கு உச்சநீதிமன்றம் அனுமதி கொடுக்க மாட்டேன்றாங்க. கொலிஜியம் அமைப்பு அரசியலமைப்பு சட்டத்திற்கு அந்நியமாக இருக்கு, கொலிஜியம் நடைமுறையில் வெளிப்படைத்தன்மை இல்லை, கொலிஜியம் அமைப்புக்கு வேண்டப்பட்டவர்களை நீதிபதிகளாக நியமனம் செய்கிறார்கள், தகுதியானவர்கள் நீதிபதிகளாக நியமனம் செய்யப்பட வேண்டும் அப்படின்னு மத்திய சட்டத்துறை அமைச்சர் திரு கிரண் ரிஜிஜு சொல்றாரு. ஆனால் இதுவரைக்கும் இருந்த நடைமுறை வந்து கொலிஜியம் நடைமுறை தான், அதைத்தான் பின்பற்றணும், அதுதான் நாட்டின் சட்டம் அப்படின்னு உச்சநீதிமன்றம் உறுதியாக நிற்கும். இந்த பிரச்சனை இப்போ தொடங்கலை, 2014 பாஜக அரசு பொறுப்பேற்ற பிறகு கொலிஜியத்திற்கு மாற்றாக தேசிய நீதிபதிகள் நியமன குழு அப்படின்னு ஒரு புதிய சட்டத்தை கொண்டு வராங்க. 2015 உச்சநீதிமன்றம் அந்த சட்டத்தை ரத்து செய்யறாங்க. மத்திய அரசு பிரதிநிதிகள், மாநில அரசின் பிரதிநிதிகள் ரெண்டு பேரும் கொலிஜியம் அமைப்பில் இடம்பெறணும், அப்பதான் வெளிப்படைத்தன்மை இருக்கும் அப்படின்னு மத்திய சட்டத்துறை அமைச்சர் திரு கிரண் ரிஜிஜு உச்சநீதிமன்ற தலைமை நீதிபதிக்கு அண்மையில் கடிதம் எழுதியிருக்கிறாரு. சர்ச்சையை ஏற்படுத்தியிருக்கு. நீதித்துறையை கைப்பற்றுவதற்கு, தலையீடு செய்வதற்கு மத்திய அரசு முயற்சிக்குது அப்படின்னு திரு அரவிந்த் கெஜ்ரிவால், திரு ஜெயராம் ரமேஷ் போன்றவர்கள்லாம் கடுமையான கண்டனத்தை பதிவு செய்திருக்கிறார்கள். 44 உச்சநீதிமன்ற உயர்நீதிமன்ற நீதிபதிகள் நியமனம் 1.5 வருடங்களாக அப்படியே நிலுவையில் இருக்கு. கொலிஜியம் விவகாரம் தொடர்பாக மத்திய அரசுக்கும் உச்சநீதிமன்றத்திற்கும் இடையே இருக்கக்கூடிய கருத்து வேறுபாடுகள் களையப்பட்டு இந்த விவகாரம் விரைவில் சுமூகமாக தீர்க்கப்படும் அப்படின்னு எதிர்பார்க்கலாம். விவேக்ஸ் வழங்கும் 100 days பிக் டீல் மொபைல் லேப்டாப் ஸ்மார்ட் வாட்ச்னு எது வாங்கினாலும் அஷூட் கிஃப்ட்ஸோட பிஎம்டபிள்யூ பைக் வின் பண்ண சான்ஸ் இருக்கு. நிறைய வெரைட்டி கம்மி பிரைஸ்ல.